வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டிஎன்பிஎஸ்சி இந்த குரூப் 4 சிலபஸ் வந்து மாறாது, அதே தான் தொடரும் அப்படின்னு அமைச்சர் அறிவித்ததுக்கப்புறம் நிறைய பேர் என்னென்னா இதை நம்பலாமா, ஏன்னா இது வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இது வேறு விதமாக பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சிங்கிறது நம்ம இந்திய அரசியலமைப்பை படிக்கக்குள்ள படிப்போம். அதாவது ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பப்ளிக் சர்வீஸு, சென்ட்ரலில் இருக்கக்கூடிய போலீஸ் சர்வீஸ் வந்து தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடியது அப்படின்னு படிப்போம். ஆனால் ரியாலிட்டி அப்படி கிடையாது, ஓகேங்களா? ஏன்னா ஒரு கவர்மெண்ட்டோட ஒரு அமைப்பு, அது மட்டும் இல்லாமல் இவங்க முடிவு ஏதாவது எடுத்தாங்கன்னா அது நிச்சயமாக அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு கெட்ட பேர் எடுக்கும், ஓகேங்களா? இப்போ வந்து இந்த நேரத்தில் போய் குரூப் 4 சிலபஸில் வந்து ஏதாவது மாற்றுறாங்க, ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்கன்னா அது நிச்சயமாக வந்து இன்னும் ஒரு 4 எலெக்ஷன் நடக்க போகிறதுனால யங்ஸ்டர் மத்தியில் ஒரு பெரிய இதாகும். ஏன்னா முதல்லையே வந்து குரூப் 4 சிலபஸ் மெயின், ப்ரிலிமினரி மெயின் அப்படின்னு வைக்கக்குள்ளே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, ஓகேங்களா? அப்போது நிறையா எதிர்ப்புகள்லாம் கிளம்பின உடனே என்ன பண்ணிட்டாங்க, அதோட நிறுத்தி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது மறுபடியும் அது போல் பிரச்சனை வந்ததுன்னா நிச்சயமாக எலெக்ஷன் இன்னும் ஒரு 4-5 சந்திக்க போகிற ஒரு கவர்மெண்ட் வந்து இது விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இவங்க சொல்லியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க நிச்சயமாக வந்து ஆலோசனை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதாவது டிஎன்பிஎஸ்சி தலைவர் கூட ஒரு ஆலோசனை நடத்திருக்கலாம். இது போல் வந்து இனிமேட்டு அவர் வந்து முடிவு எடுக்கணுன்னாலும், அதாவது பாலச்சந்திரன் வந்து முடிவு எடுக்கணுன்னாலும் இவங்க கவர்மெண்ட்டோடைய ரூல்ஸ் இல்லை, கவர்மெண்ட்டோடைய ஒரு கொள்கைன்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? கொள்கை முடிவு அப்படிங்கக்குள்ள இதில் நிச்சயமாக இவங்களும் தலையிடுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா எதாக இருந்தாலும் இவங்க எது பண்ணாலும் வந்து கவர்மெண்ட்டை பாதிக்குங்கிறதுனால நிச்சயமாக குரூப் 4 சிலபஸ் இதே தான் நீடிக்க போகுது. அதனால் வந்து தமிழ் லாங்குவேஜ் படிக்கிறவங்க, லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷில் படிக்கிறவங்க இனிமேட்டு வந்து நீங்கள் நிச்சயமாக தொடரலாம். அதாவது 6th 10th இருக்கக்கூடிய செய்யுள் இதில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் படிங்க இனிமேட்டு, ஓகேங்களா? அப்போது நீங்கள் இனிமேட்டு படிக்கக்கூடியதுங்கிறது நம்ம தனியாக இது வந்து தனியாக போடலாம். அதாவது 6th 10th புக்ஸ் தான் நீங்கள் படிக்கணும். இனிமேட்டு அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்துக்கினே தான் இருக்கும். இது போல் ஒரு பிரச்சனை வந்துக்கினே தான் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இனிமேட்டு வந்து எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், அப்படின்னு வெயிட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இது வரைக்கும் அதுக்கான ஒரு சிம்டம்ஸே இது வரைக்கும் டிஎன்பிசிலேருந்து எந்த ஒரு இதுவும் தெரியல, ஓகேங்களா? அப்போது இதுதான் சிலபஸ்னு தெரிஞ்சிச்சு, ஓகேங்களா? இதை தான் பண்ண போகிறாங்க அப்படின்னோடனே நீங்கள் இனிமேட்டு தைரியமாக படிக்கலாம். 6th 10th புக்கை ஃபுல்லாக, அதாவது லாங்குவேஜ் தமிழ் படிக்கிறவங்க தமிழ் படிங்க, இங்கிலீஷ் படிக்கிறவங்க இங்கிலீஷை வந்து நல்லா பேக்கப் வச்சுக்கிங்க. அதுபோல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து 6th 10th புக்கு தான் முக்கியம் உங்களுக்கு. அதாவது மெஜாரிட்டி நீங்கள் வந்து 6th 10th தான், 11th 12th ரொம்ப அதுக்கு அடுத்தது. நீங்கள் 6th 10th முடித்ததுக்கப்புறம் வேணால் பார்க்கலாம் போச்சு. ஃபஸ்ட்டு இந்த போர்ஷனை மட்டும் முடிச்சிருங்க, ஓகேங்களா? சிலபஸ் வந்து உங்களுக்கு நெட்லேயே அவைலபிளாக இருக்குது. புதுசாக இருக்கிறவங்களாம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. வேணால் சிலபஸை ஒன்று கூட நம்ம டிரைவில் போட்டு நம்ம டெஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் அதை பாருங்கள், ஓகேங்களா? சிலபஸ்லாம் வந்து புதுசாக பார்க்குறவங்க சிலபஸ்லாம் ஒரு ஈஸியான சிலபஸ் தான், ஓகேங்களா? சிலபஸ் பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஸ்டின் பேப்பர்ஸும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் காம்படிஷன் அதிகம். அதனால நம்ம வச்சுங்க ஈஸி தான், ஆனால் வந்து நிறைய பேர் போட்டி போடுவாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் இதில் ஒரு டஃப்பான கேம் இது. அதாவது குரூப் 4ங்கிறது எப்போதுமே தமிழ்நாட்டில் ரொம்ப டஃப்பான எக்ஸாம்னே சொல்லலாம், ஏன்னா அவ்வளோ பேர் போட்டி போடக்கூடிய எக்ஸாம். அதனால் வந்து இதுக்கு ரொம்ப நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் ஒர்க் அவுட் பண்ணினே இருக்கணும், ஓகேங்களா? இப்போலாம் நல்லா சேலரியும் கிடைக்குது, ஓகேங்களா? குரூப் 4லாம் நல்ல சேலரி வருது. அதனால் தைரியமாக படிங்க, தைரியமாக நீங்கள் இதை ஃபேஸ் பண்ணலாம், பாஸ் பண்ணலாம், ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.